Hello friends, welcome to my channel Chitta's Kitchen Spot. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கர்ட் ரைஸ் ஃப்ளிட்டர்ஸ். இந்த ரெசிபி தான் குக் வித் கோமாளி ஷோல இம்யூனிட்டி வின் பண்ண ரெசிபி. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதத்து கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தயிர் சாதத்தை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகு உளுத்தம் பருப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 திராட்சை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 6-7 அப்பளம் சுட்டு வச்சுருக்கேன். இந்த அப்பளத்தை ஒரு தட்டில் நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. தூள் பண்ணி வச்சிருக்க இந்த அப்பளத்தோட 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கோங்க. மைதா பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கர்ட் ரைஸ், மைதா பேட்டர், அப்புறம் அப்பளம் நொறுக்கி வச்சுருக்கீங்களா அதுவும் பிரெட் க்ரம்ஸும் சேர்ந்தது. அப்புறம் இந்த லெமன் பிக்கல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கர்ட் ரைஸை நல்லா பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சமாக இந்த லெமன் பிக்கல்ஸையும் வச்சு திரும்பவும் வந்து எல்லா கர்ட் ரைஸுமே இதே மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கர்ட் ரைஸ் பாலை ஃபர்ஸ்ட் நம்ம மைதா பேட்டரில் டிப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸ் அப்பளம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
எல்லா கர்ட் ரைஸ் பாலையும் அதே மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கர்ட் ரைஸ் பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் போட்டு பொரிச்சு எடுங்க. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே ஏற்கனவே குக் ஆனது. குக் வித் கோமாளி ஷோ ரெசிபி லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கர்ட் ரைஸ் ஃப்ளிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சித்தூஸ் கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.